தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 441வது திருவிழா கொடியேற்றம். மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை ஆலய கொடியை ஏற்றும்போது விண்ணுயர பனிமய அன்னையை வேண்டி குரல் எழுப்பியும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டும் விழா தொடங்கப்பட்டது. அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா நாட்களில் உலக நன்மை, உலக சமாதானம், மாணவ மாணவிகள் கல்வி மேன்மை, வியாபாரிகள், மீனவர்கள், பனை தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான விசேஷ திருப்பலிகள் மற்றும் நற்கருணை பவனி நடைபெறும். இங்கு கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக இந்துக்களும் முஸ்லிம் மக்களும் பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனை நிறைவேற மெழுகுவர்த்தி ஏந்தி அன்னையை வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் மாதாவை தரிசிக்க தூத்துக்குடிக்கு பக்தர்கள் வருவார்கள். அதன்படி 441வது திருவிழா இன்று தொடங்கப்பட்டது. காலை 5 மணிக்கு முதல் திருப்பலியும் 5:45 மணிக்கு இரண்டாம் திருப்பலியும் நடைபெற்று ஆலயத்தின் முன்னுள்ள கொடிக்கம்பத்தில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூட பனிமய மாத ஆலய கொடியேற்றம் 8:30 மணிக்கு கொடியேற்றப்பட்டு கோலாகலமாக தொடங்கியது. கொடி ஏற்றப்படும் போது விண்ணுயர பனிமய அன்னையை வேண்டி குரல் எழுப்பியும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். இத்திருவிழாவை முன்னிட்டு சுமார் 1400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 50 சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு பணியும், 4 உயர் கோபுரங்கள் மூலம் கண்காணிப்பு பணியும், மேலும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சாதாரண உடையுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 10 வருடத்திற்கு பின் 16வது முறையாக ஆகஸ்ட் 5 அன்று தங்கத்தேர் பவனி நடைபெற இருக்கிறது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மற்றும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.